முத்திரையர் பிரிவில் 29 உட்சாதி பிரிவுகள் வந்து வருகின்றது. அதில் போயர் சாதியும் மற்ற சாதி பிரிவுகளும் முத்திரையர் என்றே பயன்படுத்துகின்றனர். மகா சிவராத்திரி அன்று இந்த முத்திரையர் சமுதாயத்தின் ஒரு பிரிவினர் வேட்டையாட அனுமதிக்கப்பட வேண்டும். ஒரு சமூகத்துக்கான கட்சியா இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சியான்னு கேட்டேன். ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கட்சி. அனைத்திய நினமான சூரியகுள்ள சோழமுத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முத்திரைய வாழ்வாதார சங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வாக 19/3/2023 அன்று பொன்னி வளநாடு மக்கள் கட்சி துவங்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் போயர்களை முத்திரையர்களில் ஒருவராக இணைக்க வேண்டும் என்றும், சிவராத்திரி அன்று முத்திரையர் சமூக மக்கள் பாரிவேட்டை செல்வது வழக்கம், அந்த பாரிவேட்டைக்கு அன்று ஒரு நாள் மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இது சாதிக்கான அரசியல் அல்ல சமூக நீதிக்கான அரசியல் என்றும், புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திப்பில் கட்சியின் மகளிர் அணி தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர், இளைஞர் அணி தலைவர் என பல பொறுப்பாளர்கள் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டன. வடநாடு மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் திருமயத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆலங்குடி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஏ வி வெங்கடாசலம் அவர்களின் தவ பொருள்வியும், இந்த பொன்னிவளநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான குபேந்திரன் ரங்கசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அதன் பின்பு மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் நகுல் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அதன் பின்னிட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த பொன்னிவளநாடு மக்கள் கட்சியானது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் வன்கொடுமை சட்டத்தில் இதுவரையில் 21 வகையான வகையங்கள் மட்டுமே வந்து வன்கொடுமையாக இருந்த சூழ்நிலையில் தற்போது 49 வகையங்கள் வன்கொடுமையாக கருதப்பட்டு அது சட்டத்தின் அடிப்படையிலும் விதியின் அடிப்படையிலும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதிகள் அனைத்தும் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாகின்றனர். இது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். தற்போது தமிழகத்தில் நீதிமன்றங்களில் அதிகமாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மீது இந்த வன்கொடுமை சட்டம் வழக்குகளானது போலியாகவும் பொய்யாகவும் பதியப்படுகிறது. இதில் 2% வழக்குகள் மட்டுமே வந்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்படுகிறது. மீதியுள்ள 80% வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. போலி வழக்கு என்பதால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. எனவே இதை அறவே நீக்க அந்த சட்டங்களில் திருத்த கொண்டு வரப்பட வேண்டும், அல்லது அந்த வன்கொடுமை சட்டத்தை அறவே நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொன்னிவளநாடு மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2வது விஷயமாக, பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதியினரில் முத்திரையர் பிரிவில் 29 உட்சாதி பிரிவுகள் வந்து வருகின்றது. அதில் போயர் சாதியும் மற்ற சாதி பிரிவுகளும் முத்திரையர் என்றே பயன்படுத்துகின்றனர். அவர்களையும் இந்த 29 உட்பிரிவுகளில் ஒரு பிரிவினராக உள்ளே சேர்க்க வேண்டும் என்பதும், மேலும் இவர்களை அனைவரையும் சேர்த்து முத்திரையர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு 15% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த கட்சியின் மூலமாக நோக்கமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த முத்திரையர் சமுதாய மக்களின் வழக்கமாக கொண்டுள்ள பாரி வேட்டை என்பது அவர்களின் அடையாளங்களில் ஒன்று, அவர்களின் வழக்கங்களிலும் ஒன்று. அந்த வழக்கத்திற்கு மாறாக வன சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். மகா சிவராத்திரி அன்று இந்த முத்திரையர் சமுதாயத்தின் ஒரு பிரிவினர் வேட்டையாட அனுமதிக்கப்பட வேண்டும். பாரி வேட்டை என்பது முத்திரையர் சமுதாயத்தின் மக்களின் வாழ்வியல் அங்கம் என்று, அது அவர்களின் வழக்கம் என்று, அதை அவர்களுக்காக மட்டும் வந்து ஒரு நாள் மட்டும் விலக்களிக்க வேண்டும் என்று இந்த கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான நோக்கங்களை கொண்டு இந்த கட்சி வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர், பொன்னிவளநாடு மக்கள் கட்சி. மற்ற இது மட்டும்தான் நோக்கமா, வேற எதுவும் நோக்கம் இருக்கா? இந்த 20 வகையான நோக்கங்கள் வந்து கொண்டு கட்சியாக இல்லை. இந்த பொன்னிவளநாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட டெல்டா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வரும். இது டோட்டலாக தமிழ்நாடுக்கு நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கீங்களா, அல்லது நம்ம திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி ஒருங்கிணைச்சிருக்கீங்களா? இந்தியா முழுவதுமே இது ஒருங்கிணைக்கிறதுக்கான திட்டங்கள் வந்து நடந்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த பொன்னிவளநாடு அப்படிங்கும்போது வந்து இந்த சமுதாய மக்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இல்லாததுக்கு முன்பாக, இந்தியா என்கிற பேர் இல்லாததுக்கு முன்பாக, முத்திரையர் என்கிற சமூகம் வந்து
குடகு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. குடகு நாடு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொன்னிநதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலிருந்து தஞ்சை டெல்டா வரைக்கும் வந்து பாயிரம் வரைக்குமே வந்து இந்த காவிரி கரையில் 200 வரைக்கும் இந்த மக்கள் அதிகமாக வந்து வாழ்ந்து வருவதால் இந்த கட்சிக்கு பொன்னி வளநாடு மக்கள் கட்சி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் அதிகமான இந்த உட்பிரி சாதியினை கொண்ட மக்கள் வசிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பரவி வாழ்கிறார்கள். இல்லை இந்தியா முழுக்க அமைச்சாலும் இதே பொன்னி வளநாடு மக்கள் கட்சிங்கிற பேரில் தான் வருமா இல்லை வேறு பேரில் இது பண்ண போகிறீங்களா? இதே பேரில் தான் வந்து இருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக கட்சி என்ன சொல்லுங்க? அது சம்மந்தமாக வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க எடுத்த உடனே முதல்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களையோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையோ தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவது இந்த முத்திரை சமுதாய மக்கள் தான். இதில் பொறுத்த வரைக்கும் உண்மை குற்றவாளிகளை இதுவரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்கப்படாது. காவல்துறை அவங்களோட வசம் இருக்குது, சிபிசிஐடி அவங்களோட வசம் இருக்குது, கண்டுபிடிச்சிருந்தாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். யார் வந்து உண்மையான குற்றவாளிகளோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சி காவல்துறை முன்னாடி வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு ஒரு ஆட்சி பண்ண முடியும். இப்போ சமூகம் சார்ந்து பிரதிநிதிப்படுத்த அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வேறு எதுவும் பொதுவான கொள்கைகள் இருக்காங்க? பொதுவான கொள்கைகளும் எங்களோட இருக்குது. 20 வகையான பொதுவான கொள்கைகள் தனித்தமிழில் குடியரசு அப்படிங்கிறது வந்து எங்களோட முதன்மையான நோக்கமாகவும் வந்திருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைச்சா பார்த்தாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வந்து எம்பி அதிக அளவில் நம்ம சேர்க்கப்படும் பட்சத்தில் இந்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் இது ஒரு குறைவாக இல்லை. இல்லை, இது ஒரு சமூகத்துக்கான கட்சியா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சியாக கேட்டேன். ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கட்சி. இல்லை இடையில தனித்தமிழ் உரிமைன்னு சொன்னீங்களா? அது இல்லை, தமிழில் குடியரசு சொல்கிறாங்க. தமிழில் குடியரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த கட்சி பாடுபடும். முத்திரையர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதியோட குறியீடு தான் தவிர அதுக்கு கீழே 29 சாதிகள் வருது. அது பிறகு இல்லாமல் வந்து 6 சாதிகள் வந்து வெளியில நிக்கிறாங்க, எங்களையும் முத்திரையரா சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வெளியில நிக்கிறாங்க. அவங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு தாங்க அது முத்திரையர் அப்படிங்கிற ஒரு குறியீடு. எந்தெந்த சாதிகள் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சதுனாக்க அந்த சாதிகளுக்காக சேர்ந்து நம்ம வந்து போராட்டம் செய்யலாம். தவறு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இல்லாத வருஷமா சொல்றீங்க, பிறகு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலையோ வந்து முத்திரை சமூகத்துக்கு அங்கீகாரத்தை கொடுக்குற வகையில உங்களோட தாக்கம் இருக்குமா? இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டம் சொல்றீங்கல்ல? இல்லை இல்லை, நாங்கள் தெளிவாக நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மே 23 எங்களோட வெளிப்பாட்டை நாங்கள் வந்து அறிவிப்போம். உறுதியாக தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் மொத்தம் 40 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் வந்து பொன்னி வளநாடு மக்கள் கட்சி வந்து வேட்பாளராக கலந்திருக்கிறோம். முதல் வேட்பாளரையும் இரண்டாவது வேட்பாளரையும் வருகிற 23 பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறோம்.